இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசேக்கியேல் 22:30. எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடையே தேடினேன், ஆயினும் யாரும் கிட்டவில்லை. இறை இயேசுவில் எழதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். எல்லா நாளுமே இயேசுவானவர் நம் உள்ள ஏக்கங்களை தீர்க்கும் வண்ணமான வசனங்களை மட்டுமே பேச மாட்டார். சில சமயங்களில் அவர் தன் மனதில் இருக்கும் வருத்தங்களை கூட நம்மிடம் பகிர்ந்து கொள்வார். அப்படியான ஒரு வசனத்தை இன்று தியானிக்கலாமா? எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடையே தேடினேன், ஆயினும் யாரும் கிட்டவில்லை. இதில் ஆண்டவர் கூற வருவது யாதெனில், இந்த பூமியில் பாவமானது பெருகிவிட்டது. குடி, ஊழல், கற்பழிப்பு, ஆழ்கடத்தல், தவறான சேர்க்கை என்பவற்றால் மக்கள் அனைவரும் தேவனாகிய இயேசுவை மறந்து புதுமை, காலமாற்றம், தொழில்நுட்பம் என்பனவற்றால் எந்த ஒரு செயலும் தவறில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டனர். நம்மை சந்தோஷப்படுத்துகின்றதா, அதன் மூலம் பணம் வருகின்றதா, அதனை செய்கின்றார்கள். இதனால் நம் தேவனின் உள்ளம் பாரத்திலும் வருத்தத்திலும் உள்ளதாம். இந்த நிலைமையில் தேவனாகிய தனக்கும் இந்த உலகில் வாழும் மக்களுக்கும் இடையே ஓர் தடுப்பு சுவர் போல் எழும்பி இந்த பூமியை தாம் அழித்து போடாதவாறு ஜெபிக்க தடுக்க கூடியவனை தேடினேன். ஆனால் அந்த கண்மலையின் வெடிப்பிலும் திறப்பிலும் பிறருக்காகவும் அழிந்து போகும் இளைஞர்களுக்காகவும் இந்த உலகில் இருக்கும் பாவங்கள் மாறவும் ஜெபிக்க யாருமே இல்லை என்று உளம் நொந்து கர்த்தர் கூறுகின்றார். எவ்வளவு பாரம் அவர் உள்ளத்தில் இருக்கின்றது பாருங்கள். இதில் இன்னும் ஓர் வார்த்தையை கவனியுங்களேன். நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடையே தேடினேன். எத்தனை பேரை? 10ஆ, 100ஆ, இல்லை 1000ஆ, 100,000 பேரா? அவர் தேடுகின்றார். ஒரே ஒருவனை தேடினேன் என்றுதானே கூறுகிறார். அந்த ஒருவரை நாட்டிற்காக, இந்த உலகிற்காக, நாட்டு மக்களுக்காக ஜெபிக்க கூடிய ஒருவனை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறுகிறார். அந்த ஒருவர் ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? உங்களை பார்த்து ஆண்டவர் இன்று கேட்கின்றார். என் மகளே, மகனே, இந்த உலகை நான் அழிக்காத வண்ணம் நீ இந்த நாட்டிற்காக தன்னலம் இன்றி ஜெபிக்க மாட்டாயா என்று. அவருக்கு என்ன பதில் கூறப்போகின்றீர்கள்? எங்கே என் குடும்ப தேவைகளே நிறைய இருக்கின்றது என்று எண்ணுகிறீர்களா? அதில்தான் ஓர் ரகசியம் இருக்கின்றது. எப்போது நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க துவங்குகின்றீர்களோ அந்த நொடியே ஆண்டவராகிய இயேசு உங்கள் தேவைகளையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து கொள்வார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே நின்று மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற மகனாக மகளாக என்னை மாற்றும். நீர் என்னை உருவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.